எனக்காக வேண்டி அவரை நெருப்பில் போட்டாங்க. அவர் செய்த என்ன பிள்ளை? அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தார். அவர் செய்த பிள்ளையை அதை பிள்ளையாக கண்டார்கள், எடுத்து நெருப்பில் போட்டாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னுடைய ரப் எனக்கு போதும், அவன் எனக்கு பாதுகாவல். அல்லாஹ் என்ன சொன்னா, நெருப்பில் போன இப்ராஹிம் நபிக்கு, யா நஹரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே சாந்தமாக நட, குளிராக நட, இப்ராஹிமுடைய மேலே பிச்சருக்க கூடாது. ஒரு சந்ததியின் தலைவர் இன்றைக்கு அரபி தீபகற்பமும் கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் எல்லோரும் வாழ்கிறோம் என்றால் தந்தை அவர், அவர்தான் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவரை வாழ வைத்தான். ஏன்? வத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒய் அல்லுமுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு வழிகளை திறந்து தருவான், இப்படி போக வேண்டும் என்று படித்து தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல் மக்களை எல்லாம் காப்பாற்றி வந்து விட்டார். கடல் குறுக்கு நிக்கிறது, எல்லோரும் சொன்னார்கள் இன்னல முதற்கோன் மாட்டி விட்டோம் மாட்டி கொண்டோம் என்றார்கள். அதா படையவர்கள் என்றார். மூசா நபிக்கு தெரியாது, மேலால ரொக்கட்டா கீழால கப்பலா சப்மரினா தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது. பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது பிரச்சனை விட பெரும் பெரும் பிரச்சனை. நான் சொல்லுவது ஒரு வார்த்தை சொன்னார், இன்ன ரப்பி இன்ன மைய ரப்பி சயஹுது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சொன்ன வார்த்தை ரப்பு என்னோடு இருக்கிறான் இல்லை, இன்ன மைய ரப்பி சயஹுது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் எனக்கு வழிகாட்டி ஆகுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னான், கைத்தடி கீழே போடுங்கள், பாம்பாக மாறிய கைத்தடி கடலை பிளந்தது, குல்லு ஃபிர்கின் கத்தாதுலாலி, ஒவ்வொரு பிரிவுகளும் மலைகளாக நின்றது. அல்லாஹ் ஒரு நாள் மூமின்களை கைவிடவில்லை. வரலாறு நெடுகிலும் நீங்கள் போய் பார்த்தால் மூமின்களை கைவிட்டதாக நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், பிரச்சனைக்கு மேலும் பிரச்சனை. சாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு வெளியேற போறாங்க. மக்கா என்பது பெருமானார் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு பயன்படுத்திய இடம் காபத்துல்லா, சஜதா செய்வதற்கு பயன்படுத்திய இடம் காபத்துல்லா. நிர்வாகம் குஃபார் குரைஷிகள், காஃபிர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லா பலத்த எதிர்ப்புகளுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாவல் வைத்திருந்தார். ரசூலுல்லாவுக்கு அபூ தாலிப், அபூ தாலிபுடைய பெயரை கேட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாவுக்கு குரைஷி ஒரு மிகப்பெரும் தலைவர், மிகப்பெரும் பேர் போனவர். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவரை வைத்து தான் செல்வாக்கு கொடுத்திருந்தார். ரசூலுல்லா அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் குர்ஆனை ஓதுவதற்கு வருவார்கள். அந்த காஃபிர்களுக்கு இந்த குர்ஆன் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியல தெரியுமா? அது கேட்டவர்கள் எல்லாம் மயங்கினார்கள், அவருடைய கல்விகளுக்கு இறங்கியது, கண்கள் கலங்கி ஓடியது. அவர்கள் பெருமானார் பின்னாடி படையெடுத்தார்கள். அதனால் சொல்லுவார்கள், கைகளை எடுத்து காதுகளில் அடையுங்க. ஒரு மனுஷருக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா ஏன் கை எடுத்து காதில் அடைக்கணும்? இந்த அரபி இந்த வேளம் அது இன்ப மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது, இன்ப மக்களை அள வைக்கிறது. நீங்கள் எத்தனையோ பாடல்கள் படிப்பார்கள், அந்த பாடகர்கள் மைக்கு பிடித்து படித்தால் சில நேரம் ரசிகர்கள் அழுவார்கள். பாடகர்களுக்கு தெரியும் இது அழுகிறது இல்லை, நானே வேணும் என்று பொணஞ்சது. ஆனால் இதை ஓய ரசூலுல்லாஹ் அழுதார்கள், கேட்ட மக்கள் அழுதார்கள். 1400 ஆண்டுகளாக அழுது கொண்டிருக்கிறார்கள். விதம் விதமான குரல்களில் எக்ஸ்பயர்டே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பாட்டு வரும், அந்த பீரியடோ அந்த பாட்டு முடிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேதம் ஒருவர் ஓதுகிறார், அது கேட்பதற்கு அழகாக இருக்கிறது, இன்னொருவர் ஓதுகிறார், உலகம் எங்கும் 24 மணி தியானங்கள், 7 நாட்கள், 365 நாட்கள் உலகம் எங்கும் திருக்குர்ஆன் ஓதப்படுகிறது. அதிசயமான வேதம் மக்களை ஈர்ந்து கவந்து அப்படியே பிடித்திருக்கிறது. அதனால் சொன்னாங்க, காதில் அடிச்சிருங்க. என்ன அவங்க தவாப் பண்ண ஓடுவாங்க. துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நீங்க பார்க்கலாம் அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்குரிய ஆதாரம் என்ன, காபாவை தவாப் பண்ண வர்றார் சொன்னார்கள். அவர் பெரும், அதாவது பெரிய ஒரு குலத்துல தலைவர், எல்லாத்துக்கும் பண்ணிட்டு சொன்னாங்க தவாப் பண்ணிட்டு போங்க. என்ன தவாப் பண்ண? அந்த காலத்துல இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒரு தவாப் பண்ணினாங்க, ஆடையெல்லாம் கலைஞ்சி நிர்வாணமா விசில் அடிச்சு தவாப் பண்ணுவாங்க. அப்ப ரசூல்ல குர்ஆன் ஓதுறாங்க, அதான் இருக்கிறாரு, கேட்டுறாதீங்க இது பண்ணுங்க. அவர் காதை அடைத்து கொண்டு தவாப் பண்ணுகிறார். கொஞ்ச நேரத்தில் சிந்திக்கிறார், நான் எப்படிப்பட்ட கவிஞன், நான் மயங்குவதா? அவர் பின்னாடி ஒரு சஹாபி அவர் சொல்லி காட்டவர் நடந்தது, நான் அப்படியே இவரை கேட்க மாட்டேன் என்று அடைத்துக் கொண்டு போகிறேன். கல்வி சொன்னது ஒரு வார்த்தைக்கு பயமா? ஒரு மனிதர் ஏதோ ஓதுறார் அதுக்கு பயமா? நான் எப்படிப்பட்ட கவிஞன், என் கையை எடுத்து நான் மயங்கி விட்டேன், நான் மயங்கி விட்டேன், நான் சாதாவை சொல்லித்தான் முடித்தேன் என்றார். அப்படித்தான் இந்த வேதம் ஒருவர் இருவராக முழு உலகத்தையும் ஆட்சி செய்தது.
இந்த வேதத்தின் அதிசயத்தை மக்கள் உணராமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞான விளக்கம் வந்த பிறகுதான் இது குர்ஆன், இது அதிசயம் என்றில்லை. இவருடைய வார்த்தைகளும் வசன நடிகளும் அது மக்களுடைய கல்விகளை இழுத்தெடுப்பதும் ஒரு அதிசயம். அல்லாஹ்வுடைய அந்த அதிசயங்கள் என்பதை தெளிவாக படித்தால் அதில் அதில் ஒரு மனிதன் மயங்கி விட்டான் என்றால் இமாம்கள் எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்தால் கணக்கே இல்லாமல் அவ்வளவு ஓதி முடித்திருந்தால் அப்படிப்பட்ட ராகத்தை இதுக்குள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நான் வழங்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்து உறுதி செய்கிறான். அந்த நேரத்தில் பாருங்க, பெருமான காபாவை மையப்படுத்தி தான் எல்லாம் செய்தார். அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரத்துக்குரிய அழைப்பு, அதாவது கட்டுமையான பிரச்சனை, ஊர்ல இருக்கலான பிரச்சனை, தெம்மட்ட கொடையில இருக்கலாண்டு எங்களை அனுப்பினால், கொழும்பில் இருக்க முடியாதுன்னு அனுப்பினால் சந்தோஷமாக யாருமே போக மாட்டோம். ஏனென்றா நாங்கள் 25 ஆண்டுகள், 45 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் சேகரித்த சொத்து முழு சொத்து தான். சேர்த்து சேர்த்து கட்டின வீடு, எடுத்த வாகனம், 90களில் அனுப்பினாங்க எல்டிடி. மன்னார் மக்களே, முழுத்தீவு மக்களே, அவர்கள் சிலர்கள் சொன்னாங்க ஒரு பேக் கூட எடுக்காமல் வந்தோம் என்றார். அவ்வளவு காலமாக சேகரித்த வீடு அப்படியே பாலடைந்து போகிறது, சொத்து அப்படியே எடுக்க முடியுமான கண்டெய்னர்ல நொறுங்க போடுவாங்க. எல்லாத்தையும் விட்டு விட்டு வெளியேறினார்கள். அதான் வெளியேற்றம் என்றா எவ்வளவு கவலை இருக்கும். ஒரு தலைவருக்கு பெரிய பிரச்சனை, ஆச்சரியமான ஹிஜ்ரத் நடக்குது. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா, அல்லாஹ்வை அஞ்சினா அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் படிச்சு தருவான். எப்படி ஆச்சரியமான ஹிஜ்ரத், எல்லாம் இருக்கிறாங்க, தலைவர் போறதா இருந்தா ஊரை விட்டு தலைவர் என்ன செய்வாரு, நான் நடுவில் எல்லாரும் சுத்தி வளைங்க, இப்ப போவோம் மதியாவுக்கு. மக்காவில் இருந்து மதியாவுக்கு போக 9 நாட்கள், அங்க கிலோமீட்டர்ல சொல்ல மாட்டாங்க, இங்க இருந்து நாங்க போறதுக்கு கண்டி எத்தனைடா சொல்லுவோம், 116 கிலோமீட்டர் போவோம். அவர்கள் கிலோமீட்டர் கணக்கில் பேச மாட்டாங்க, 9 நாள் தபுக்கு போய் 15 நாள், ஷாமுக்கு போய் 20 நாள், இப்படி கணக்கு போடுவாங்க. கணக்கில் தான் சொல்லுவார்கள், நாட்கள் தான் கணக்கே தவிர கிலோமீட்டர் இல்ல. அப்படி போறாங்க. அப்ப போன சஹாபாக்கள் ரசூல் அனுப்பினாங்க, எனக்கு உத்தரவு இல்லை, உங்களுக்கு மட்டும் அனுமதி, அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் போக வேண்டும், நான் இல்லை. சுபஹானல்லாஹ். எதிர்ப்புக்கு மத்தியில தோழர்களை பாதுகாத்த ரசூலுல்லாஹ் மதீனாவில் மக்காவில் எப்படி இருக்கும், பெருமானார் ஹிஜ்ரத் செஞ்சது கூட்டத்தோடயா, சஹா அபூபக்கர் ரதியல்லாஹு யாரோட, அல்லாஹ் எது வரைக்கும் வைக்கிறான் தெரியுமா, அவருடைய உதவியை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி இருக்க பார்க்கணும். அல்லாஹ் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இதுவரைக்கும் என்ன அபூ தாலிப் செத்து போயிட்டார், மூத்தாகி விட்டார், எல்லாமே முடிந்து விட்டது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இப்பதான் முடிவெடுக்கிறாங்க, 13 வருஷத்துக்கு பிறகு முடிவெடுக்கிறாங்க, கதையை முடிப்பு கொன்றோடு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மக்காவில் அல்ல எதை காட்டுறோம் தெரியுமா, என் நபிக்கு முன்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம், அது வரைக்கும் இருந்து ரசூலுல்லாஹ் போறாங்க, அபூபக்கரே அல்லாஹ் அனுமதி தந்து விட்டான், போக போகிறோம் என்றாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்ல என்ன காட்ட போறான், மஷூரா குஃபார்கள் முடிவெடுத்துட்டாங்க, வீட்டுக்கு போன இருப்பாரு, கதையை முடிச்சிருவோம். இதுக்கு மேல இல்ல, அவங்க தோழரும் போயிட்டாங்க, அவர் கொஞ்சம் பேரோடு இருக்கிறார், விஷயத்தை சிம்பிளா முடிச்சிடலாம், இதுதான் அவர் எடுத்த முடிவு. ரப்பல் ஆலமீன் மக்காவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க ஆரம்பித்தான், அந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க ஆரம்பித்தான், மனிதர்கள் இருந்து நபி உங்களை நான் பாதுகாப்பு, அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் போங்க. அபிபக்கரோடு எங்க போனாங்க, மதீனா இந்த பக்கம் பள்ளிக்கு வெளியே போய் கீழே போனா போக்கடி, மேல போனா அந்த தெம்மடகுடி ரோடு. இப்ப எந்த பக்கம் ஒரு ஆள் சொல்றாரு, போக்கடி பக்கம் போறேன், கீழே ஏறினாலும் மேல ஏறார், அவர் என்ன போக்கடிக்கு போறேன் இங்க மேல ஏறார். மதீனாவுக்கு போறந்த ரசூலுல்லா கிட்டத்தட்ட 5 மைல்களுக்கு அப்பாலும் இல்ல, 8 கிலோமீட்டர் அங்கலவாக சவுர் மலை, அது எங்க, மதீனா இந்த பக்கம் யமன் இந்த பக்கம், நேரடியா அடுத்த பக்கம் யமன் பக்கமாக ரசூலுல்லா போறாங்க. அல்ல என்ன காட்டான், மீராஜ் கணிப்புல மாதிரி வாகனம் எல்லாம் கொடுக்கல, வேகத்தை கொடுக்கல, சாதாரண மனிதர், 7 மண்டை கண்டுபிடி, என் தூதரை 7வது பண்ணிப்பார், என்னுடைய உத்தரவைப்பார், என் பாதுகாப்பைப்பார், பெருமானாருக்கும் அதை எல்லாம் உணர்த்துறான்.
எங்க இருக்கறாங்க வெள்ளி சனி ஞாயிறு சவுர் குழியில ஜபலுர் ரஹ்மா நீங்க பேர்பீங்க மக்காவுல ஜபலுர் ரஹ்மா அதாவது ஜபலுர் நூர்ல இரா இருக்குது ஜபலுர் ரஹ்மா ரஹ்மா அந்த மலையில சவுர் இருக்குது அந்த சவுர் குழியில போய் மூணு நாட்கள் அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வர்றாங்க அஸ்மா ரசூல் அபுபக்கர் மகள் வந்து ராத்திரி சாப்பாடு கொடுப்பாங்க யாருக்கும் தெரியாம அந்த அளவுக்கு சஹீஹுல் புகாரி நீங்க படித்து பார்க்கலாம் சும்மா அதை விவரமாக சொல்ல இடம் தராது மூன்று நாட்கள் இருக்கிற நேரம் சுபஹானல்லாஹ் அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அவர்களுக்கு விளங்கிட்டு பெருமானார் வீட்டுல இல்லைன்னு அவர் தப்பிட்டாரு நினைச்சாங்க உடனே முடிவெடுத்தார்கள் அவரை ஊரோட கொண்டு வரணும் இல்லைன்னா அரபிகள்கிட்ட என்று ஒரு பழக்கம் இருக்கு தலையை கேட்பார் உசுரு அவர் சாகடிச்சா டெட் பாடியை கேட்க மாட்டாங்க தலையை பார்சல் பண்ணி கொண்டு வந்து காட்டணும் தலையை வெட்டி எடுப்பார் இஸ்லாத்துக்கு பிறகும் ஒரு இடத்துல அது நடந்தது மிகவும் கவலையான சம்பவம் ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய அவரை அவருக்கு ஷஹீதாக்கப்பட்ட நேரம் தலையை வெட்டி யசீதுடைய ஆட்சி காலத்தில் ஷாமுக்கு பார்சல் பண்ணி அனுப்பினார்கள் அரபிகள்கிட்ட அந்த பழக்கம் இருந்தது பிற்காலத்தில் எல்லாம் போய்விட்டது அல்லாஹ்வுடைய நபியே ரெண்டு தலைவர் ஒன்று அவரை பிடித்துக் கொண்டு வாருங்கள் இல்லண்ட தலை வேணும் என்று கேட்டார் அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே சூரத்து தௌபா திரட்டி பாருங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகிறார் சவுர் குயில உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் இருக்கிற நேரம் எவ்வளவு அச்சம் இருந்தால் அவர்கள் மதீனாவுக்கு போகாமல் இந்த வழியில போவாங்க நானும் நீங்களும் போறது ஒன்பது நாள் தூரம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனது ஒன்பது நாள் போற தூரம் இல்ல கடக்கர வழியாக போனார்கள் அது பெரிய ஒரு ரவுண்ட் எல்லாரும் மதீனாவுக்கு போற ரூட்ல போகல யமன் பக்கம் போய் மூணு நாட்கள் தங்கிதான் போனார்கள் எப்படிப்பட்ட பலத்தை சாதாரண மன்னார் வந்து போங்க உயிர் வேணும்னா போங்க சொன்ன மாதிரி அனுப்பல ஆளே அனுப்ப முடியாது தீர்மானிச்சுட்டாங்க ஊரில் இல்ல உசுரம் இல்ல இந்த கட்டத்தில் எல்லாம் என்ன பண்றான் அபூபக்கர் சித்திக்கும் சொல்றாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஒரு ஆள் வந்துட்டான் எங்களை தேடி வந்துட்டான் ஒரு ஆள் யாருன்னு தெரியல யாரும் சொல்ல குனிந்தால் எங்களை கண்டுறோம் அல்ல எதுக்கு அவ்வளவு தூரம் சுபஹானல்லாஹ் எவ்வளவோ மலை இருக்குது எவ்வளவோ காய் இருக்குது அது எல்லாம் பாலைவனத்துல ஏறி குகை அளவுக்கு எல்லாம் அனுப்பி நான் என்ன செய்யறான் களத்து வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிறான் என்னுடைய உதவி பார் அதான் காட்டு அல்ல எதை விரும்புறான் தெரியுமா நான் உதவி செஞ்சால் புரி என்ன சொன்னாங்க அபூபக்கரை பயப்படாதீங்க பிரச்சனை தலைக்கிட்ட வந்துடும் தொண்டை குழி அடைச்சிரும் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சக்கீனாவை இறக்குற நபிக்கு சக்கீனாண்டா குர்ஆனை பரப்பி பாருங்க அந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்த டேப்லெட் சக்கீனா சக்கீனாவை இறக்கிட்டு கவலைப்படாதீங்க அபூபக்கர் ரசூல சொல்றாங்க அல்லாஹு மஹனா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் கிட்ட வந்தவன் மலை ஏறி சவுர கொஞ்சம் ஜபலு ரஹ்மாவை ஏறிட்டு சவுர் வரைக்கும் கொஞ்சம் போங்க இழுப்பு பிடிச்சிடும் அவ்வளவு மலையில மேல இருக்குது குகை அவ்வளவு உச்சில உள்ள குழிக்கு ஏறுவதற்கு அந்த அரபிகளுக்கு ஏறும் அவன் அந்த காலத்துல அப்படி சாப்பிட்டாங்க ஏறினாங்க ஆனால் அவ்வளவு ஏறி ஒத்தம் வந்தா கிட்ட வந்துட்ட குனிஞ்சு பார்க்க மட்டும்தான் ரப்புல ஆலமின் கிட்ட கொணாந்து என்ன பண்ணா காட்ட மாட்டேன் திரும்பி போயிட்டான் அந்த ஆள் பார்க்கல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்ன பாடம் படிப்பித்தான் எவ்வளவு டென்ஷன் அல்லாஹ்வுடைய உதவி இதுதான் இந்த பாடம் இதுக்கு பிறகு பதில் வர போகுது உதவி வர போகுது இதுலயே காப்பாத்தினா கூட்டத்தோட இருந்தா எப்படி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் நான் நாடினால் இப்படி காப்பாத்து என் நபி முடியுமாக இருந்த என்ன பண்ணுங்க இன்றைக்கு எத்தனை 1.6 பில்லியன் 160 கோடி முஸ்லிம்கள் உலகம் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 160 கோடி முஸ்லிம்கள் ஷஹாதத் சொல்வது இந்த சவுரி பாதுகாக்கப்பட்டதனால் அதுக்கு பிறகுதான் பதில் எல்லாம் இங்கு இருந்தே தூதர் முடிந்தால் இல்லை குர்ஆனுடைய மதீனாவில் தான் அதிகமாக இறங்குது ஈமானுடைய விஷயங்கள் தான் மக்காவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தர நபி எப்படி பாதுகாத்தான் வத்தகுல்லா அல்லாஹ்வே அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதான இறை அச்சம் என்று சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து அதாவது சூரத்து ஷுஆராவில் சொல்லி காட்டினான் என்ன சொல்லி காட்டுறான்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கு அதிசயம் இன்றைக்கு உள்ள கணினி எடுப்போம் கூகுள் ஒரு வசனம் தேவை ஒரு விஷயம் தேவை இங்க இருந்து மாத்திரை போவது எப்படி என்று கேட்டா அடிக்க வேண்டியதான் மாத்திரைக்கு போறதுக்கு வழியை காட்டுங்க அதை சொன்னா நாம் டைப் பண்ணுவது புரிந்து கொள்கிறது மாத்திரையோட மெப்ப எடுத்து காட்டுது அமெரிக்கா போறது எப்படி நான் வாயால சொல்லல டைப் பண்ணினதை கம்ப்யூட்டர் புரியுது உலகத்துள்ள கம்ப்யூட்டரோட பேசி அமெரிக்கா ரூட் இதுதான் காட்டு ஏன் கம்ப்யூட்டருக்குள்ள அது இல்லதானே
இந்த அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிற மனுஷன் ஒரு சொல்ல அடித்தால் நான் என்ன கேட்டேனோ ஒரு மனிதன் கிட்ட கேட்டோம் பேர் என்ன என்று கேட்டா எப்படி விளங்குறானோ கம்ப்யூட்டர் அப்படி புரியுது என்ன கேட்கிறோமோ புரியுது அதை தேடி கொண்டாந்து தருகிறது அதான் கூகுள் பண்றது சர்ச் பண்றது இப்படி எல்லாம் கண்டுபிடித்த கூகுளே உலக செவன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தில் ஏழு அதிசயமென்று பட்டியல் போட்டா இல்ல இல்ல அப்புறம் எட்டு அதிசயம் தான் நைன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தில் ஒன்பது அதிசயமென்று போட்டா இது எதுலையாவது கல்வி வந்துச்சா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவியல் உச்சகட்டம் போடல எதுலையாவது பிரமிட் தவறிச்சா இதுவரைக்கும் வந்ததுல எஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு போற நேரத்தில் ஸ்ரீகிரியம் கொண்டு போய் போடுங்களேன் எப்படி கீழே இருந்து மேலக்கு ஸ்விமிங் பூல் கட்டினா மேல தண்ணி எடுத்துருக்கான காசியப்பன் அது எப்படி ஸ்விமிங் பூல் கட்டினா மேல எந்த தண்ணி எடுத்தான் அப்படி மேல தண்ணி எடுக்கணும் எப்படிப்பட்ட அறிவாளி அதை கொண்டு போய் போடுங்க அது வரும் என்று நம்பினார்கள் இப்படி எல்லாம் சொன்னார்கள் உலகத்துல இதுவரைக்கும் வந்த அதிசயத்துல பிரமிடை இதுவரைக்கும் எடுத்து போட்டார்களா இன்றைக்கும் பிரமிடு இருக்குது அல்லாஹ் பேசுறான் பிரவுன்களே அப்படிப்பட்ட சொத்து தங்க குவியல் வெள்ளி கட்டிடம் எதுக்காக பேசுறான் தெரியுமா மனிதன் எக்கச்சக்கமான அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த டெக்னாலஜி இவ்வளவுக்கு அழியாம இப்படிப்பட்ட ஒரு ஷேப்ல இவ்வளவு பெரிய கல்லை கொண்டு போய் கட்டி எக்கச்சக்கமா பேசுவதற்கு பிரமிடு தனி சாப்பிட்டு இதை எப்படி செஞ்சான் அவ்வளவு பெரிய அறிவியல் அவனுக்கு இருந்தா அறிவியல் அப்படியே மங்கி மறுபடி இப்பதான் வந்திருக்கிறது அப்ப உலகத்துல முந்தி இல்ல மடியும் இல்ல அவன்கிட்ட பெக்கம் இருந்திருக்கிறது இல்லன்னா எப்படி கல்லுக்கு மேல கல்ல வச்சான் எப்படி சிமெண்ட் அடிச்சான் இன்னும் அடி இல்லையே எப்படி கட்டினான் அதிசயத்தில் பெருமதி எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கு போறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஆட்சி ஒரு நிமிடத்தில் சொல்றான் அநியாயக்கார கூட்டம் அவர்கள்ட்ட போய் கேளுங்க அலாயத்துக்கும் அஞ்ச மாட்டீர்களா அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீங்களான்னு கேளுங்க எங்க வச்சு அனுப்பி கேட்கல மூசா நபி மதியனுக்கு போயிட்டாரு மதியன்ல இருந்து வர்ற வழியில நபியா மாத்தி ஃபிரௌன்ட்ட போங்கன்றால அவர் ஃபிரௌன்ட்ட போறனே அவர் என்ன கேக்குறாரு அப்படிப்பட்ட சொத்துக்காரன் ஒரு ஏழு வாகனம் இல்ல கையில ஒரு கைத்தடியை கொண்டு போய் கேட்டு என்ன சொல்றாரு என்ன அரண்மனை தெரியுது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எப்படி பாருங்க அந்த வீட்டுல பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தவர் அல்லாஹ் அனுப்புற அவர் கேக்குறாரு ஐயு கஸிபூன் யா அல்லாஹ் என்னை பொய்ப்பித்து விடுவான்னு பயப்படுறேன் யா அல்லாஹ் வயலிக்கு சதிரி போய் பேச போக்குல என் கல்வி அப்படி நெருக்கடி ஆயிரும் கேட்டு சொல்லல என்ன போய்
يقولنا أنا عندنا بحث نور نركدي أيرو بندرو ولا ينتلي كل شاني يناك ولا شيء يادي فارس ليلا هارون هارون إنه دارب يا الله أرجو نلا بحث واري ولا بوم علي يزنبول ينمي دور كتنة شاطر كذي فأخاف ولا يبدلون يني كل ما أرلند بيحبر يا الله أنجي أنجي كي الله كرته بدي لنا تري ما الله ينا كرنا قال كلا ஒரே ஒரு வார்த்தை அஞ்சு கேக்குறாரு அஞ்சுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒண்ணு நடக்க அந்த ஒரு வார்த்தை தவிர குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க ஒரு வார்த்தை கல்ல ஒண்ணு நடக்காது ஃபஸ்ஹபா பியாயாத்தினா எங்களுடைய அத்தாச்சோட போங்க இன்னா மாக்கு முஸ்தமியூன் நீங்க பேசுறத நாங்க கேட்போம் என்றால என்ன அர்த்தம் உங்க பக்கத்துல நாங்க இருப்போம் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க கல்ல அவங்க அல்லாஹ் என்ன போய் பிச்சுவாங்க பிரச்சனை இல்ல நான் இருக்கறனோ பயப்படாதே யா அல்லாஹ் இன்னஞ்சிடாயிரும் பிரச்சனை இல்ல பயப்படாதே யா அல்லாஹ் நாக்கு வேலை செய்யாது சரி பரவாயில்ல ஒண்ணு நடக்காது யா அல்லாஹ் ஹாரன் அனுப்பு சரி அனுப்பி வைக்கிறேன் யா அல்லாஹ் சரி ஹாரன் அனுப்பினா பிரச்சனை இல்ல நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன் என்ன கொன்றுவாங்க யா அல்லாஹ் பிரச்சனை இல்ல உன்னை உங்களை நான் செல்வடிப்பேன் அஞ்சு பிரச்சனை சொல்ல போறார் அஞ்சுக்கு ஒரே வார்த்தை வைவாலி முக்குமல்லா அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் கட்டி தருவான் அல்லாஹ்வுடைய அல்லியாரே போங்க நாங்க செவமடுப்போம் நீங்க பேசுறது நாங்க கேட்க போறோம் அல்லாஹ் என்ன சொல்ல போறா நாங்க தானே கல்பு உறுதியாக்குறது நாங்க தானே ஸ்ட்ரெngth தர்றது போறாங்க ஃபாத்தியா ஃபிரௌன் ஃபிரௌன் கிட்ட போறாங்க ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன் நாங்கள் ரப்பில் ஆலமீன் ரசூல் ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு பேச சொல்லிருக்கு ரப்பில் ஆலமீன் யாரு பனூஸ்ல மக்கள் அனுப்பிரு நீ அடிமையா வச்சிருக்கிறியே இவங்களை என்னோட அனுப்பணும் ஒரு கண்டிஷன் ரெண்டாவது என்ன தெரியுமா அல்லாஹ் ரப் நீ ரப்பி அவன் என்ன சொல்றான் ஃபிரௌன் உச்ச கட்டத்துக்கு போயிட்டான் சொத்து செல்வாதி இது எல்லாம் அவனுக்கு ஆப்போசிஷன் இல்ல கேக்குறதுக்கு யாரும் இல்ல போன இடத்துல ஃபிரௌன் எந்த அளவுக்கு போயிட்டான் அன ரப்புக்கும் இல்ல நான் தான் ரப்பன்ட்டான் என்ன விட ரப்பி இருக்கா நான் தான் ரப்பு அப்படி சொன்னவட்ட போய் கேக்குறாரு மூசா நபி உள்ள போனா கைத்தடியோட அவர் கொஞ்சம் இதா இருக்கிறனாலதான் ஹாரூனை சேர்த்துட்டே போறாரு எந்த அளவுக்கு உள்ளவர் எப்படி பேசுவாரு எப்படி பேசிருப்பாரு அல்லாஹ்வுடைய உதவி வர்ற டைம்ல டேபிள் மாறுது பவர் மாறுது ஃபிரௌனை எப்படி பார்த்தார்கள் முழு பவர் மூசா நபி கையில அல்லாஹ் கொடுக்கிறான் ஜஸ்ட் ஒரு சில செகண்டுகள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஆடு மேய்த்தவர் அல்லாஹ் கேக்குறான் மூசா என்ன பக்கையில வச்சிருக்கிறேன் யா ஹசாய யா அல்லாஹ் இதான் கைத்தடி நான் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு இலக்குல பறிக்கிறதுக்கு அப்படி உள்ளவர் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஃபிரௌன்ட்ட போய் நிக்கிறான் ஃபிரௌன் ஆட்சியாளர் ஜனாதிபதி மாரியா அவன் எப்படிப்பட்டால் ஆம்பளை எல்லாம் கொண்டு போட்டான் மனுஷன் இல்ல கேட்கறதுக்கு ஒப்பசிஷன் இல்ல அமெரிக்காவில் ஜனாதிபதி தம் சொல்லுவான நானா இறைவன் என்று எல்லாரும் காரி துப்பி சிரிப்பான் ஃபிரௌன் சொல்ற நேரம் எல்லாரும் தலை குனிஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு அராஜகம் பண்ணக்கூடியவன் போய் என்ன சொல்றாரு தெரியுமா நாங்கள் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் அது சொல்றதுக்கு எவ்வளவு திறன் இருக்கணும் அடுத்தது மிச்சம் பேச இல்ல அரிசில் அந்த அரிசில் மானா பனி இஸ்ராயல் பனி இஸ்ராயல் மக்களை எங்களோட அனுப்பிடுங்க என்ன நடக்கு தெரியுமா அவங்க ஒரு சென்டிமெண்ட் எடுத்து போறான் நினைக்காத பேசுறான் எடுத்து வளர்க்கலையா அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதன் ஒரு சின்ன குழந்தை எடுத்து வளர்க்கலையா வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக்க சிரி பல வருடங்கள் எங்களோட நீ வாழலையா என்ன கேக்குறான் இந்த அரண்மனையில வாழ்ந்து போனவர் இங்க இருந்தவர் எதுக்கு கேக்குறான் சென்டிமெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்லயே அந்த கல்பாலா பலவீனமாக்கிட்டான் மூசா நபி ஏனண்டா ஒரு மனுஷன் பலமானவன் என்ன அவர்த்து ஜெயில பாருங்க அல்லாஹ் குடுக்கல பாருங்க அப்படிப்பட்ட ஃபிரௌன் ஒட்டுமொத்த சஹாக்களுமே அவன் பக்கத்துல தல குடிவாங்க அவன் என்ன சொல்றானோ அலாச்சி அலம் பிரமிட் அவன் கபரி அப்படி கெட்டினவன் பக்கத்துல கைத்தடிய கொணாந்து ஒரு என்னமோ ஒரு டெஸ்ட் போட்டவரி அவர் வந்து உட்கார்ந்தா அவருக்கு கண்ணியும் கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹ் ஆட்சியை மாத்த போகிறான் அல்லாஹ் பதவியை மாத்த போகிறான் கைத்தடியை கையில் வைத்தவர் கையில் முழு சொத்தையும் கொடுக்க போகிறான் நான் சொல்லவில்லை சூரத்து ஷுஆரா
وتلك نعمة تمنها على أن عبدت بني إسرائيل. எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லிக்க
காட்டி பனு இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்க பார்க்கிறாய். சுபஹானல்லாஹ், மூசா நபி பேசுறார், எனக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் அது தந்தனே, இது தந்தனே, அப்படி வளர்த்தனே, இப்படி வளர்த்தனே, செய்து கொள்ளி காட்டி என்னை என்னை காட்டி பனு இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்க போறியா கேக்குற எல்லாரும் எப்படி கைத்தடிய வச்சுட்டு என்னமோ டிரஸ் போட்டு இன்னும் பேச்சு பேசுறார் ஃபிரௌனோடு, அசந்து போக மாட்டேன். இதே ஃபர்ஸ்ட் தோல்வி கால ஃபிரௌனு. இவர் என்ன சொல்றாரு, அதாவது என்னுடைய ரப்பு என்னை நபியாக்கி. அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு க்வெஸ்சன் வருது, யார் உன்னுடைய ரப்பன்னு அவன் கேட்கல. மன் ரப்புக்கு ஒரு ரப்பு யாரு, வமா கால ஃபிரௌன் வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொல்லி அது என்னப்பான்னு கேட்கறான். அது என்னப்பா யாருன்னு கேட்கல, யாருன்னு கேட்கல, நான் தான ரப்பு, நீ ரப்புல் ஆலமீன், அது என்னப்பான்னு கேட்கறான். வசனத்தெல்லாம் எடுத்து போற, வமா ரப்புல் ஆலமீன், வமன் ரப்புல் ஆலமீன் கேட்கல, வமா அது என்னப்பா. ஒருவனுக்கு நாங்கள் யாருன்னு கேட்போம், என்ன என்று கேட்பதுக்கு வமான்னு கேட்போம். கால ரப்பு சமாவாத்து வல்லாரு, வமா பைனஹுமா, எப்படி பேச்சு நபியுடைய பேச்சு, ரப்பு சமாவாத்து வல்லாரு வமா பைனஹுமா. குர்ஆன் இப்படித்தான் அந்த மக்களை கவர்ந்தது, அவர்கள் தேம்பி தேம்பி அழுததுதான். அவர்கள் நபிமாவுடைய பேச்சையும் அதை கண்கூடாக பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் பார்த்தார்கள். கால அவர்கள் சொன்னார்கள், கால ரப்பு சமாவாத்து வல்லாரு, ரப்பு வானம் பூமியுடைய ரப்பு, வமா பைனஹுமா அது கிடைப்பட்டுடைய ரப்பு, இன்கும் துன்மோக்கினி நம்புவதாக இருந்தால் இதுதான் அப்பா ரப்பு நம்பு. அவனுடனே கால லிமன் ஹவுலஹு, ஃபிரௌனுடைய பவர் ஃபுல்லா முடிச்சிட்டு என்றைக்காவது ஒரு ராஜா பக்கத்துல இருக்கிட்ட பாத்தியான்னு கேட்டவர்களா பயந்துட்டான் அர்த்தம். கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியும் பக்கத்துல கேக்குறாங்க, கேக்குறீங்களா என்ன சொல்லவானா, நான் ரப்பு அன ரப்புக்கும் ஆளா என்ன பேசுறான்னு விளங்குதா. இவன் கையும் காலையும் கெட்டி வச்ச மாதிரி இதுவரைக்கும் இவன் எடுத்து வெட்டுங்கடான்னு சொல்லுவான், எடுத்து போடுங்கடான்னுவான். இன்றைக்கு அவன் நாக்கு வேலை செய்யல, கேட்கிறான் கால இவன் அவ்வளவு அவன் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட. உடனே கம்ப்ரமைஸ் பண்றான், இல்ல என்ன நீ இவர் ஒரு ஒரு சாயிரா இருப்பாரு, ஒரு சூனியக்காரர் இருப்பாரு, மூசா நபி என்ன பண்றாரு, இப்பவே ஆட்சி எடுக்கணும் எடுத்தனா. அல்ல என்ன பண்றான், இல்ல ஃபிரௌன் வாயாலே சொல்றான், மக்களை எல்லாம் கூப்பிடணும், ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடுவேன், எல்லா சூனியக்காரன் வருவான், அப்ப ஏழு மண்டா பாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபி போய் மக்களுக்கு சொல்லாம ஃபிரௌன் நேரடியா சொன்னான், அவரே பயானுக்குரிய சபையை சேர்த்து தந்துவாரு, பெரிய மாநாடு ஊர்ல மாநாட்டுக்கு முன்னாடி செஞ்சு காட்டி எல்லாத்தையும் தோத்துப்போ எல்லாரும் சேர்த்து பண்றான். பிளானிங் வழங்குறா, நெருக்கடி பிளானிங், அது குர்ஆன் சொல்லி காட்டுது, அப்படியே வருகிறது சொல்லி பாட்டு கடைசி அல்லாஹ் சொல்லுவான், அப்படியே மாத்து கொடுத்தோம் என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என் குர்ஆனை ஓதி காட்டினேன் என்றால் நான் துண்டு துண்டாக சொல்லாமல் குர்ஆன் எப்படி அவர்களை கவர்ந்திருக்கிறது, அவர்கள் எப்படி அழுதார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், திருக்குர்ஆன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு மனாமீறி அப்படி கொடுக்கும். சூரத்து ஷுஆரா ஆரம்ப ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் எப்படி உதவி செய்தோம் என்று. ரப்புல் ஆலமீனை நம்பினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கான பதிலை தருவான். நம்பாதவர்கள் எதையெல்லாம் நம்பினீர்களோ இந்த உலகத்தில் அற்ப ஆதாயத்துக்காக வேண்டி கிடைப்பது போன்று இருக்கும், நாம் இருட்டில் மூழ்கடிக்கப்படுவோம் என்று செய்தியை சொல்லி விடைபெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் இல்லை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனை பொறுத்தளவில் அது ஓதினால்தான் அந்த அதிசயம் நிகழ்த்தப்படும். நிகழ்த்தப்பட்ட அதிசயங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வசனங்கள், வாசகங்கள், எப்படி ஒரு நபிக்கு கையிலே அல்லாஹ் அந்த பதவியை கொடுத்தான் என்பதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய உதவியை நேரடியாக அவர்கள் கண்டார்கள். சவுர் வரைக்கும் கொண்டு போன அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனை அது வரைக்கும் கொண்டு வந்து அதிலிருந்து காப்பாற்றினால் அவருடைய கல்வியில் இறைவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமும் சந்தோஷமும் வர வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை கொண்டு போய் கண்ணிலே வைத்து வெட்ட போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் அதாவது தகப்பன்மார்கள், அதிகமான தகப்பன்மார்கள் இங்கே இருப்போம். ஒரு மனிதனுக்கு நெருப்பில் போடுங்கள், நெருப்பை கொடுத்து கையில கத்தியை கொடுத்து நெருப்புல உளுறியா உன் குழந்தைய தொண்டக்குழியால அறுக்கிறியான்னு கேட்டான். நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில ரெண்டு ஆப்ஷன் இறைவனை தந்து செஞ்சுதான் ஆகணும் என்று நெருக்கடியானா எல்லா தகப்பன்மார்களும் ஒரு முடிவெடுப்போம், நெருப்பில் உளுந்து செத்தாலும் என் புள்ளைய வெட்ட மாட்டோம் என்று முடிவெடுப்போம். இறைவன் முதலிலே நெருப்பிலே கொண்டு போய் காட்டினான். இப்ராஹிம் நபி அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைந்தது, பின்னாடி வருவது அதை விட பலமானது. வாழ்க்கையிலே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பலமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பலமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இரண்டாவது குழந்தையுடைய தொண்டைக்குழி அறுக்கக்கூடியது. கிட்ட போனார், எடுத்தார் கத்தியை, அறுக்க போனார். ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கத சத்தத்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம் என்று சொல்லி அவருக்கு ஒரு பிராணியை கொடுத்த மருங்கலன். தொண்டைக்குழி அளவுக்கு வரும் பிரச்சனை ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் மூமின்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் அவன் மூமின்களை தத்தளிக்க விடவே இல்லை, அவன் கைவிடவே மாட்டான், ஒரு போது மூமின்களை தொங்க விட மாட்டான். ரப்புல் இஸ்ஸத் அவன் எங்களோட இருக்கிறான். யா இபாதி அல்லசீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹும் லா தக்நது மின் ரஹ்மத்துல்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே, என்னுடைய ரஹ்மத்திலே நம்பிக்கை இழக்க வேண்டாம். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். உதுஊனி, என்னிடம் கேளுங்கள், நபியே சொல்லுங்கள், அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன், நான் உங்களுக்கு பதில் தருவேன் என்றான். நெருங்கி வருகிறான் அல்லாஹ். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பெருமானாருக்கு கடுமையான கவலை, தன்னுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி விட்டார். ஒன்று வீட்டிலே ஓடி வந்தால் ஆறுதல் சொல்வதற்கு ஆறு பிள்ளைகளுக்கு வாப்பா ரசூலுல்லாஹ், சின்ன சின்ன பிள்ளைகள். தன்னுடைய மனைவி ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவி. அடுத்ததாக வெளியே போனால் அபூ தாலிப், பாதுகாப்புக்கு அல்லாஹ் வைத்திருந்தவர் அபூ தாலிப், இருவரும் போய்விட்டார்கள். ஆமுல் உஸ்ர், ரசூலுல்லாஹ்வுக்கு கவலையான ஆண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு இரண்டா ஓடி வந்தார் ஹிராவிலிருந்து, செம்மிலூனி என்னை போத்துங்கள். அந்த மனைவி சொன்னார்கள், யா அபல் காசிம், காசிமுடைய வாப்பாவை, நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்தவர், உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று போத்தி விட்டவர்கள் அந்த பெண். அதனால தான் ஆயிஷா நாயோட ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஹதீஜா நாய் தங்கச்சி கதவை தட்டுறாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு வந்து குரல் கேட்குது, என் ஹதீஜா வந்து விட்டாளான்னு ரசூலுல்லாஹ் போறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இன்னும் அவளை மறக்கலையா, ஒரு செய்தியில் கொஞ்சம் காரமாக கேட்கிறாங்க. அந்த கேள்வி அவள் வயசு போனவர்களையும் மறக்கவில்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஜா என் மனதில் என்றார். அவ்வளவு நெருக்கடி உதவி செய்தவர்கள், அவர்கள் குழந்தைகள் எல்லாம் விட்டு போனால் ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அவருக்கு நானா இல்லை, தம்பி இல்லை, தாத்தா இல்லை, தங்கச்சி இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு அனாதை, உம்மா இல்லை, வாப்பா இல்லை, யாருமே இல்லை, இப்ப மனைவியும் இல்லை. வெளியில போனால் குஃபார் குறைசிகளுக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கிற அபூ தாலிபும் இல்லை. ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கவலை நேரம் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு ஒரு பரிசு தந்தான், என்னை அழைத்தான். எங்க அழைத்தான், ஏழு வானத்துக்கு மேல். சித்ரத்துல் முன்தஹாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு வர முடியாது. நபிமார்கள் வானவருடைய தலைவர், எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர், யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் உங்களுக்கு இறைவன் அனுமதித்திருக்கிறார், எங்கள் யாருக்கும் அனுமதி இல்லாத இடம், நீங்கள் மேலே போங்கண்டார். சித்ரத்துல் முன்தஹாவில் மேலே போனோம்.
அல்லாஹ் என்னோடு பேசினான் ஆயிஷாண்டர் மனைவி கேட்டார்கள் மனைவி கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களோடு பேசினானா தொழுகை எனக்கு தந்தான் ஆயிஷாண்டர் கபலி அல்லாஹ் எப்படி பிடுங்கி எப்படி கொடுக்கிறான் ரசூலல்லாஹ் எப்படி சொன்னார்கள் அந்த மிஅராஜை ரசூலல்லாஹ் கிட்ட யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ் அந்த சந்தோஷத்தில் கேட்டார்கள் ஆயிஷா ரதி அவ்வளவு மேலே போய் விட்டீர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாமூஸுக்கு கிடைக்காத இடம் உங்களுக்கு கிடைத்து விட்டது ரசூலல்லாஹ் சொன்னார்கள் யா ஆயிஷா ஹுவ நூரு நன்னா ஹுரா அவன் ஒளி எப்படி அவனை நான் பார்ப்பது ஆயிஷா இறைவனை பார்க்க முடியாது அவன் பேசியதை கேட்டேன் ஆயிஷா என் ரப்பு பக்கத்தில் அதை கேட்டேன் ஆயிஷா அல்லாஹ் எனக்கு தொழுகையை தந்தான் ஆயிஷா இதுதான் என்னுடைய கண் குளிர்ச்சி என்றார் என்று சொல்லலாம் என் கவலைக்கு மருந்து அரபிகள் குர்ர தைன் என்ற வசனத்தை எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சி சந்தோஷத்துக்கு பயன்படுத்துவார்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்தாயின் யா அல்லாஹ் என்னுடைய பனை மக்கள் புல்ல புட்டிட்டு போற நேரம் கண் குளிர்ச்சி உண்டாக்குன சந்தோஷத்தை உண்டாக்கு யா அல்லாஹ் சந்தோஷத்தை உண்டாக்கு அந்த சந்தோஷம் கவலையாக நேரம் ரப்பி என்னோடு பேசி கொள்கையை தந்தான் அதுதான் கண் குளிர்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை எப்படி நேசித்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் இந்த வேதமும் இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவும் நமக்கு படித்து தருகிற பாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நாடி நிற்போம் தயவு செய்து குஃபார்களை நம்பியோ இந்த வங்கிகளை நம்பியோ இன்னும் சில அநியாயங்களை நம்பியோ எங்களை நாங்கள் அடகு வைக்க கூடாது என்ற செய்தி பதிவு செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களை மரவணைத்துக் கொள்வானாக வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி